வணக்கம் சீர்காழி கதிர் சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பண்ண போறோம்னா, ஆட்டுக்குடல்ல குழம்பு வைக்க போறோம், ஆட்டுக்குடல்ல வேக வைக்க போறோம். இப்ப வேக வைக்கிறதுக்கான தேவையான தண்ணி ஊத்த போறோம், வைக்க போறோம். இப்போ வந்து ஆட்டுக்குடலை வந்து நமக்கு தேவையான அளவுக்கு வெந்து போச்சு. இப்போ இறக்கி வைக்கிறோம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆட்டுக்குடலை நல்லா அவிக்கிறோம். அவிச்சு ரெண்டாவது போட்டு நம்ம எல்லாம் கட் பண்ணுறோம். இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும். இந்த தண்ணி வந்து குழம்பு கூட்டி வைக்கும்போது லாஸ்ட்டாக தண்ணி ஊற்றணும். அதில் அப்போ தான் நம்ம அந்த சுவை கிடைக்கும். ஆறின பிறகு நல்லா நம்ம திரும்ப கட் பண்ணணும். இப்போ கட் பண்ண முடியாது, கூடாது, பயங்கர உக்கிட்டாக இருக்கும். இல்லை நல்லா ஆட்டுக்குள்ள அவிஞ்சு போச்சு. அதை அடுத்து ஆற வைக்கிறோம். அப்போ இது ஆட்டுக்குள்ளனுடைய இரு நுரையல். அந்த நுரையலில் ஒன்றா போட்டால் தான் அருமையாக இருக்கும் குடல் குழம்பு. இதை பாருங்கள், இதுதான் வந்து நுரையீரல். சூப்பராக இருக்கும். வெறும் குடலை போட்டால் குழம்பு அவ்வளோ நல்லா இருக்காது. சேர்த்து போடணும். எதுக்காகனா, இந்த குழந்தை பிறக்குங்களா தாய்மார்களுக்கு, அந்த குழந்தை பிறகு இந்த குடலை கொடுத்தா நல்லாயிருக்கும். யாருமே தேடி கொடுப்பாங்க. குழந்தை போன மூணு நாள் இருந்து ஒரு 30 நாளைக்குள்ளே இந்த குடலை கொடுத்தே ஆகணும். கொடுத்தாக்க அந்த அப்பு அழுக்கெல்லாம் ஒட்டி போய் சுகாதாரம்லாம் அருமையாக அந்த குழம்பு உடம்பு இருக்கும். குடல் குழம்பு முக்கியமாக கொடுக்கணும். அதை பாருங்கள், செக்கல் எண்ணெய் ஆன எண்ணெயை சுத்தமான கடலை எண்ணெய் ஊற்றப்போகிறோம். எண்ணெய் நல்லா காயுது, இன்னும் ஒரு மிஷம் காயணும், காய்க்கும். வெங்காயத்தை போடுறோம். இந்த குடை குழம்பு மட்டும் வந்து வந்து பல்லர் வெங்காயம்லாம் போடக்கூடாது. நாட்டு வெங்காயம் மட்டும்தான் போடணும், சின்ன வெங்காயம். அடுத்தது வந்து இஞ்சி பூண்டை போடுறோம். ஃபஸ்ட்டு கடைசீரத்தை போட்டோம், அடுத்தது வந்து வெங்காயத்தை போட்டோம், அடுத்தது வந்து இஞ்சி பூண்டை போட்டோம், அடுத்தது தக்காளி போடணும். அப்போ தான் நம்ம வந்து குழம்பு வந்து அருமையான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அப்புறமா கருப்பிலே போடுறோம் ஒரு ஆப்பிள். வந்து நம்ம சுத்தம் பண்ணிக்கிட்ட ஆட்டுக்குடல் போடுறோம். நல்லா கிளீனாக அரைஞ்சி வச்சுருக்கோம். இப்படிலாம் செய்யும்போது நம்ம அந்த குழந்தை பிறந்த தாய்மார்களுக்கு வந்து குழந்தை பிறந்த 3 நாள்லேருந்து 30 நாளைக்குள்ளே கண்டிப்பாக ஆட்டுக்குடல் எடுத்து கொடுத்தாகணும். கொடுத்தாக்க அந்த குடல், அந்த பெண்ணுக்கு உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். உடம்பு வலி இருக்காது, எந்த வித பிரச்சனையும் இருக்காது. இந்த ஆட்டுக்குள்ள கண்டிப்பாக எடுத்து கொடுத்தாகணும். எல்லாம் போட்டு வதக்கிட்டோம், கறியும் வதக்கிட்டோம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றுறோம். இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து குடல் அவிச்சோம் இல்லையா, அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றணும்.
எல்லாத்தையும் போட்டோம். எனக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போடணும். சுத்தமான வீட்டில் நம்ம அரைக்கிறோம் இல்லையா, ஆச்சு மிளகாத்தூள்லாம் போட்டால் டேஸ்ட்டு வராது. நம்ம வீட்டில் அரைச்ச தூளை போடணும். ஆனால் அங்கெல்லாம் வந்து செலவு போகிறாங்களோ எனக்கு தெரியாது. நாம் வந்து தேவையான அளவுக்கு நம்ம வீட்டு குழம்புக்காக செலவு பண்ணி நல்லா செலவு மிளகு சீரகம் இதெல்லாம் போட்டு நம்ம அரைப்போம். நல்லா கொதி வந்த பிறகு நம்ம சாப்பிடலாம். நல்லா குழம்பு கொதிச்சு போச்சு. இப்போ நம்ம வந்து குழம்பு இறக்க போகிறோம். இது வந்து ஆட்டு குடல் குழம்பு. சூப்பராக சாப்பிடு. கறி குழம்பு ஆ சாப்பிடு. முக்கியமான ஒரு மருத்துவ குணம் படிச்சது ஆட்டு குடல் குழம்பு. பாய் குழம்பு ரொம்ப அருமையாக இருக்குது. அருமையாக சூப்பர். நான் பாயால் சொல்லக்கூடாது, நீ செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதாவது மூன்று இன்னும் மைண்ட் மீண்டும் சொல்கிறேன், மறந்துடாதீங்க. குழந்தை பிறந்த 3 நாள் முதல் 30 நாளைக்குள்ளாக இந்த குடல் குழம்பு எடுத்து தாய்மார்கள் கொடுத்தீங்கனாக்கா அவங்க குடம்பு பிள்ளைக்கு தாய்மார்களுக்கு ரொம்ப உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும்.